இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் நீங்கள் ரொம்ப நல்லாவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ப்ரீச்சிங்ஸ் அதில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வசனத்தை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பேட்டிலில், நம்மளுடைய யுத்தத்தில், ஆவிக்குரிய யுத்தங்களில் சரிங்களா, சில விஷயங்களை வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம மெடிடேட் பண்ணும்போது அதோடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடக்குது சரிங்களா. அப்போது நம்ம பாருங்கள், ஐசாயா 54ல வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படிக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தமிழ் வெர்ஷன் எடுத்து படிங்க. ஐசாயா 54:16, ஆண்டவர் பாருங்கள் ஒரு ஆச்சரியவிதமான ஒரு கான்டெக்ஸ்டில் இதை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பிஹோல்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்மித் தட் ப்ளோவத் த கோல்ஸ் இன் த ஃபயர் அண்ட் தட் பிரிங்கத் ஃபோர்த் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இஸ் ஒர்க் அண்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் த வேஸ்டர் டு டிஸ்ட்ராய். ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்கள், ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்மித் தட் ப்ளோவத் த கோல்ஸ் இன் த ஃபயர். அது யார், எப்படிப்பட்ட ஒரு ஆளை படைச்சிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு மனுஷனை படைச்சிருக்கிறாரா? இல்லை. இங்கே பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த எரி நெருப்பில் அதை ஊதிட்டுருக்கிறான் சரிங்களா. அந்த கோல்ஸை வந்து எடுத்து ஊதி என்ன பண்ணுறான், மெட்டலை மெல்ட் பண்ணி நம்மளுக்கு விரோதமாக ஏதோ ஒரு ஆயுதத்தை உருவாக்குறான். அந்த பிக்சர் தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஊதிட்டு உனக்கு விரோதமாக அவன் வேலை செய்துட்டுருக்கிறான் பார்த்தீங்களா, விரோதமாக வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஆயுதத்தை உருவாக்கும் போது, அந்த சூழ்நிலையில் அவன் செய்துட்டுருக்கும் போது, அந்த ஆள், அந்த பர்டிகுலர் பர்சனை நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ரொம்ப ஒரு ஸ்டம்ப்ளிங் பிளாக்காக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆண்டவரை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வசனமாக இருக்கும் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஆண்டவர் படைப்பாரா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை படைப்பார், அதை படைத்ததும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் தான் அவனை படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, அது என்ன மீனிங், என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த வசனத்தின் மேலே ஒரு சின்ன கேள்வி இருக்குது. பிஹோல்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்மித் தட் ப்ளோ த கோல்ஸ் இன் த ஃபயர் அண்ட் தட் பிரிங் இட் ஃபோர்த் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஃபார் ஐ ஹவ் கிரியேட்டட் த வேஸ்டர் டு டெஸ்ட்ராய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள், No weapon that is formed against thee shall prosper. No weapon that is formed against thee shall prosper. And every tongue that shall rise against thee in judgment, thou shalt condemn. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is of me. இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை வந்து ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு சில பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஆண்டவர் எதை அவர் கிரியேட் பண்ணுறாரோ அந்த பர்டிகுலர் பொருளிலிருந்து இல்லை அந்த மீடியம்லேருந்து அந்த பர்டிகுலர் கிரியேஷனை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரியேஷன் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, அது வந்து அது வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீலேருந்து வாட்டர்ஸ்லேருந்து ஃபிஷ்ஷஸை உருவாக்குனார் சரிங்களா, வானத்துலேருந்து பேர்ட்ஸை உருவாக்குனாராம், மண்ணிலேருந்து அனிமல்ஸை உருவாக்குனாராம். இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தால் அது சர்வைவ் ஆகாது, அது வாழாது சரிங்களா. அதுடைய சாப்பாடு, அதுடைய அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அந்த வாட்டரை தான் அது சுவாசிக்குது சரிங்களா. அதே மாதிரி அதுடைய சாப்பாடெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் தான் இருக்கும் ஓகேங்களா. அதோடைய ஹேபிட்டேஷன் அது தான். அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரில் தான் அது இருக்கும் சரிங்களா. அந்த பறக்க முடியாத நீங்கள் வந்து அந்த பேர்டை வந்து தடுத்துட்டிங்கன்னா அது வாழ முடியாது சரிங்களா. அது வாழ முடியாது, நடந்து போய் அது வந்து வாழற ஒரு இது கிடையாது, ஒரு படைப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் தான் அது நடமாடி ஆகணும். அந்த பூமியில் இருக்கிற அந்த செடி கொடி மரங்கள் அதெல்லாம் வந்து அது சாப்பிட்டு அது வந்து வாழற ஒரு சில அனிமல்ஸாக இருக்குது சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா, எந்த மீடியமில் அது இருக்குதோ அந்த மீடியம்லோடு அட்டாச் ஆகுது. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் அந்த கான்டெக்ஸ்டில் தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்மித் தட் ப்ளோ த கோல்ஸ் இன் த ஃபயர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த ஒரு சாத்தான அவர் நான் தான் படைத்தேன்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் இந்த சாத்தான அவர் படைத்ததுனால
கடவுள் படைச்சதுனால சரிங்களா அந்த கடவுளுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் சாத்தானுக்கும் தேவையாம் சரிங்களா கடவுளுடைய அந்த சஸ்டெனன்ஸ் இல்லாமல் சரிங்களா அவருடைய கிருபை அவர் சாத்தானுக்கும் ஒரு சில கிருபை கொடுக்குறாரு பாருங்க அவர் அவனை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவனை வந்து கார்னர் பண்ணி ஜட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறார் ஓகே ஓவர் அ பிக் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா அக்ராஸ் ஆல் ஏஜஸ் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆடம்லேருந்து ஆடமுக்கு முன்னாலேருந்து சாத்தான் அந்த மாதிரி செய்ததுனால கீழ்படியாத போனதுனால அவனை என்ன பண்ணுறாருனா சிஸ்டமேட்டிக்காக அவனை வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றார் ஃபைனலாக அவனை வந்து ஜட்ஜ் பண்ணி அவனை வெளியே அனுப்புகிறார் அந்த ஹெல்லுக்குள்ளே போடுறார் ஆனால் இப்போ பாருங்கள் அவர் வந்து அவருடைய அந்த உதவி இல்லாமல் சாத்தானுக்கே வந்து அவன் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது சாத்தான் வந்து கடவுள் தேவை சாத்தானுக்கு வந்து கடவுளை தேவை சரிங்களா அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நான் இல்லாமல் என்னுடைய உதவி இல்லாமல் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் படைச்சதுனால என்னுடைய உதவி இல்லாத அவனால் அவன் ஓடவே முடியாது சரிங்களா அவன் வாழ முடியாது அவனே வாழ முடியாது அவன் வந்து ஹீ வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் சரிங்களா ஹீ வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி பார்த்திங்களா அவன் ஸ்பிரிட் சரிங்களா கடவுள் ஸ்பிரிட் அதனால் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறார் நிறைய ஸ்பிரிச்சுவல் நிறைய விதவிதமான ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸை ஆண்டவர் க்ரியேட் பண்ணியிருக்கிறார் எப்படி நம்மளுடைய அனிமல் கிங்டமில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறார் ஏஞ்சலிக் பீயிங்ஸ் சரிங்களா அந்த மாதிரி அவரையும் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவனுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை இந்த உலகத்துலேயும் இந்த ஸ்பிரிட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள் நோ வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் தி ஷால் ப்ராஸ்பர் அப்படின்னா என்ன அவன் வந்து அந்த கரி நெருப்பை ஊதிட்டு அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அவனுடைய அந்த ஆயுதத்தை உருவாக்குறான் அந்த ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் சடனாக போய் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆயுதம் என்ன பண்ணுவான் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆயுதம் என்ன பண்ணுறாரு அந்த ஆயுதத்தை என்ன சொல்கிறாரு அது உங்களுக்கு விரோதமாய் வாய்க்காது அது நிற்காது உங்களுக்கு விரோதமாக நிற்காது ஏன் நிற்காதுன்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் சாத்தானுடைய ஆப்ரேஷன் சாத்தான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னா நம்மளுடைய மீறுதல்களை வந்து நம்மக்கிட்ட பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கிராண்ட் பண்ணி கொண்டு வந்து நம்மளை பனிஷ் பண்ணுறது தான் அவனுடைய வேலை சரிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே அவன் கை வைக்கணுன்னா ஆண்டவர்கிட்ட பனிஷ்மெண்ட் கேட்டுட்டு தான் அந்த ரிக்வஸ்ட் கேட்டுட்டு கிராண்ட் பண்ணி அவன் போய் அங்கே ஒரு பெரிய கோர்ட் மாதிரி இருக்கும் போல இருக்குது அங்கே போயிட்டு அவன் வாதாடுவான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு மீறுதலை பண்ணிட்டார் இந்த மீறுதல் வந்து உங்களுக்கு விரோதமாக இருக்குது உங்களுடைய சட்டப்படி தப்பாக இருக்குது அதனால் அவன் பனிஷ் பண்ணணும் அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு அவன் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட பல விதமான ப்ராப்ளம்ஸை உருவாக்குறான் சரிங்களா யோபுடைய கதையில் நம்ம இதை பார்க்குறோம் அந்த மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு விரோதமாக நம்மக்கிட்ட போய் ஆண்டவர் முன்னாடி நின்று பேசி நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸை கொண்டு வரான்னு வைங்களேன் கொண்டு வரான் சில நேரத்தில் கொண்டு வரான் அவன் அந்த டைமில் அந்த மாதிரி செய்யும்போது சரிங்களா அது சாத்தான் போய் அங்கே பேசுகிறானோ இல்லை உங்களுக்கு விரோதமாக வேறு மனுஷர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்களோ தெரியாது அது கூட இருக்கும் மனுஷர்கள் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க சில நேரத்தில் அப்போ பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது எவ்ரி டங் தட் ஷில் ரைஸ் அகேன்ஸ்ட் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு நாவு உங்களுக்கு எடும்புமானால் நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஷால் கண்டெம் தௌ ஷால் கண்டெம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட் திஸ் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட் ஓகே நம்மளுக்கு சர்வன்ஸ் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு தனி பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரைச்சஸ்னஸ் இஸ் ஆஃப் மீ அண்ட் தேர் ரைச்சஸ்னஸ் இஸ் ஆஃப் மீ சே த லார்ட் அப்படின்னா நம்மளுடைய நீதி ஓகே கடவுளுடைய பிள்ளைகளுடைய நீதினா அந்த நீதியின் நிமித்தம் தான் நாம் வந்து பரலோகத்தில் கடவுளுக்கு முன்பாக நம்ம வந்து செயின்ட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறாங்க சரிங்களா இஸ் ரைச்சஸ் அப்படின்னா ஒரு தப்பும் கிடையாது 100% பர்ஃபெக்ட் பியூர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைச்சஸ்னஸ் ஓகேங்களா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுறாங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் நம்ம செய்த வேலையில் பண்ணதா கிடையவே கிடையாது ஆண்டவர் செய்தது
இயேசு கிறிஸ்து செய்த அந்த வேலையினால் சரிங்களா, அவர் என்ன செய்தார், நம்மளுக்காக எல்லா விதத்துலேயும் அவருடைய அந்த சட்ட திட்டங்கள், ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் 100% நிறைவேற்றிட்டார் சரிங்களா. அந்த நிறைவேற்றிட்டு சரிங்களா, அந்த சப்மிஷன் ஒரு சூப்பர் நேச்சுரல் 100% சப்மிஷன், அந்த மாதிரி யாராலுமே பண்ண முடியாது. அந்த சப்மிஷன் குறித்து தான் ஹீ வாஸ் டிக்ளேர்ட் ரைச்சஸ். அந்த ரைச்சஸ்னஸை வந்து சூப்பர் நேச்சுரலாக கிராஸில் நம்ம மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய சென்ஸ் சூப்பர் நேச்சுரலாக அவர் அந்த சிலுவைக்கு போகும்போது அவர் மேலே வைக்கப்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்பில் தான் அவர் இறந்தார் சரிங்களா. அவர் அடிக்கப்பட்டார், அவர் துன்புறுத்தப்பட்டார், அவர் ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் சாகடிக்கப்பட்டார். அவர் தான் இந்த உலகத்தையே படைத்த தேவன், இந்த உலகத்தையே படைத்த அவருடைய வார்த்தையால் படைத்த தேவன், அவரே அந்த வார்த்தையாக இருந்தவர், அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தவர் சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணார், அப்படிப்பட்ட ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு தேவன் சரிங்களா, அவர் என்ன பண்ணார், மனுஷனாக இறங்கி வந்து நம்மளுக்கு நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணார், அந்த பாவங்களை அவர் எடுத்தார். இதுதான் மோஸ்ட் லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் சரிங்களா. ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மோஸ்ட் லீஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாவங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அவர் மேலே வைத்து சரிங்களா, ஒரு சூப்பர் நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சின். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் மேலே இருக்கிற அந்த ரைச்சஸ்னஸ் நம்ம மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, த ரைச்சஸ்னஸ் ஈஸ் ஆஃப் மீ சேர்த்த லாட். அதனால் இந்த சாத்தான் போய் இது பாரு இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டான், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், அன்றைக்கி அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், போயிட்டு கடவுள்கிட்ட நான் வந்து போய் நின்றுட்டு அவன் வந்து நமக்கு அந்த இதை கிராண்ட் பண்ணிட்டு கொண்டு வர முடியாது சரிங்களா, பனிஷ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர முடியாது சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில், நம்ம பல விதமான பேட்டிலில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா. நிறைய போராட்டங்கள் இருக்குது, எல்லாருக்குமே நிறைய போராட்டங்கள் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்துலேருந்து எப்படி வெற்றி பெறது அப்படின்றது தான் இந்த சீரீஸ் சரிங்களா. அதனால் இந்த சாத்தான் போய் உங்களுக்கு விரோதமாக போய் அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும் போதோ, இல்லை வேறு யாராவது மக்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்து உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்ருக்கும் போதோ, என்ன சொல்ல என்ன செய்யணும்னா, த எவ்ரி டங் தட் ஷெல் ரைஸ் அகேன்ஸ்ட் தி இன் ஜட்மெண்ட் தவ் ஷெல் கண்டம். ஆமாம், யார் தான் தப்பு பண்ணாத ஒரு ஆளாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க சரிங்களா. எல்லா விதமான சின்ன சின்ன தப்பு அவங்களுக்கே தெரியாத தப்புகளும் நிறைய பேர் செய்கிறாங்க, சிலர் பெரிய தப்புகளும் செய்கிறாங்க. அதனால் தப்பு பண்ணாத ஆட்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில், ஜீசஸ் கிரைஸ்ட் தவிர. அன்டில் நம்மளுடைய பாடி வந்து ரீஜெனரேட் ஆகி அந்த குளோரிஃபைடு பாடி கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா. சின்ன சின்ன பொய் சொல்கிறோம், சிலதை மறைக்கிறோம், அந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்யணும். அதனால் பாருங்கள், யாரும் உங்களுடைய தப்பை சுட்டி காட்டி உங்களை கண்டம் பண்ணக்கூடாது சரிங்களா. அதாவது உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறவங்களை எல்லாரையும் நம்ம என்ன பண்ணோம், வி ஷால் கண்டம், வி வில் கண்டம், பிகாஸ் திஸ் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த ரைச்சஸ்னஸ் ஈஸ் ஆஃப் மீ. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரில, ஆனால் ஹோலி ஸ்பிரிட் உங்களோட கூட இருப்பார். இந்த வீடியோவை நல்லா புரிந்து கொள்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.